So welcome back to Hotspot Ketchup. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த ஜோலோ சிப்ஸ் ட்ரை பண்ண போறோம் வித் ஹூம் ராகேஷ் குமார். ஹாய் गाइस ஐம் ராகேஷ் சதீஷ் அண்ணாவோட பிரதர் நானு. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சவாலஞ்ச் என்கிட்ட ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க. சோ நாங்களும் ட்ரை பண்ணனும் ரொம்ப ஆவலா இருக்கறேன். சோ ட்ரை பண்ணி நாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல போறோம். இது சாஃப்டா காரமா இருக்குன்றாங்க. சரி இது எவ்வளவு காரமா இருக்குன்னு இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து என்னென்ன Do you dare அப்படினு போட்டுருக்கு. இதுல என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்கன்னா ராகேஷ் குமார் சொல்லுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 6-7 இன்கிரிடியன்ட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்ன், அப்புறம் கனோலா ஆயில், எடிபிள் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர். சோ மெயினா காரத்துக்கு ஒரு 4 ஐட்டம் வந்து போட்டுருக்காங்க. கேரலினா ரீப்பர், ட்ரினிடாட் ஸ்கார்பியன், கோஸ்ட் பேப்பர், அப்புறம் வந்துட்டு அலபீனியோ சீசனிங், அயோடைஸ் சால்ட், கால்சியம் ப்ரொபோஷனேட் அண்ட் சோடியம் ப்ரொபோஷனேட். சோ லாஸ்ட் ரெண்டு வந்து ஸ்டேபிளைசர்ஸ் நினைக்கிறேன். அப்போ ஸோ மெயினாக வந்து மூணு தான் இருக்குது, கேரலினா ரீப்பர், ட்ரினிடாட் ஸ்கார்பியன், அதுக்கப்புறம் கோஸ்ட் பேப்பர். ஸோ நான் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி தான். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்துட்டு இந்த சிப்பில் வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சில்லி எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இந்த காரத்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு ஒரு யூனிட் இருக்குது, அது பேர் வந்து ஸ்கோவில்னு சொல்லுவாங்க, SCOIVILENE. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ண இந்த மூணு சில்லிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோவில் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நம்ம இது எப்படி சாப்பிட்டு என்ன ஆக போகுது தெரியல. ஸோ கண்டிப்பாக இப்போ நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் பிரித்து பார்ப்போம். சோ பாக்கத்துக்கே இது ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு. ஆமா பதட்டமா இருக்கு. உள்ளே ஏதோ எழுதி இருக்காங்க. என்ன எழுதி இருக்காங்க? Can you handle the deadly chip? Can you handle this deadly chip? Short term loss of speech, mouth on fire, impaired vision from tears, extreme profanity. Oh my god. இது பாக்கும்போது எனக்கு இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு. ஸோ நாங்கள் ஐஸ்கிரீம் ரெடியாக இங்கே பக்கத்தில் வச்சுட்டோம். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அதாவது ஒரே சிப்ஸ் தான். இதுக்குள்ளே எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு தெரில. சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுவோம் நம்ம. பார்க்கவே பதட்டமா இருக்கு. பதட்டமா இருக்கு. இப்படி இருக்கு. நல்ல கம்மிப்பாங்க. உள்ளே ஏதோ பவுடர் பவுடரா இருக்கு. இதெல்லாம் செல்லி பவுடரா என்னன்னு தெரியல. ஆனா இதை நாங்க சரிபாதியா பிரிச்சு. ஓ மை காட், நெடி ஏறுது காரம். தூரத்துல வச்சே நெடி ஏறுது. இது என்ன தொட்டு வேற சாப்பிடணுமா? அது ஆக்சுவலி வந்து இதுல இருந்து வந்து விழுந்துருச்சு. இப்படி ஆக்சுவலி பூசி வச்சிருப்பாங்க. நல்லா போட்டு சரி பாதியா பிரிக்கணும். சரி பாதியா பிரிச்சிருக்கேன். அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். இல்ல இது உனக்கு யூஸ்வலா நான் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவேன். அந்த ஒரு தைரியத்துலதான் இது சாப்பிடுறதுக்கு முடிவு எடுத்தேன். பாப்போம். என்ன காரம் இப்போதைக்கு தெரியல. ஒரு கசப்பான ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கு. 10 செகண்ட்ஸ் லேட். தெரியுது. ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பட் ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு காரணம்னா ஓ மை காட் சவகாரம் கண்ணில் கை வைக்காத.
ஒரு மக்கள் தண்ணி கொண்டேன் முடியல கை கழுவார் த்ரோட் ஃபுல்லா இருக்கு இப்போ முடியல நாங்க ஒரு 5 நிமிஷம் தாக்கு பிடிப்போம்னு நினைச்சோம் 5 நிமிஷம் தான் முடியல கார்ல இது புகைய வருது Oh my god. நாங்க பால் பால் இருக்கா பால் ஐஸ் வாட்டர் கலந்து தெத்துடும் என் லைஃப்ல இவ்வளோ காரமான ஒரு ஐட்டத்தை சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு பெருசு ஒரு 2 நிமிஷத்துக்கு பேச முடியுது ஆனா வந்து எனக்கு அப்படியே நாக்கு பின்னாடி அந்த காரை தெரிஞ்சுக்கிட்டே இரு. ஆமா சைனஸ்ல வாழ்க்கையிலேயே இதை நான் மறுபடியும் ட்ரையே பண்ண மாட்டேன். அதாவது இந்த ஒரு சிப்ஸ் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். நாங்க சாப்பிட்டது பாதி பாதி சிப்ஸ் தான். பாதி பாதி சிப்புக்கே எப்படி இருக்குன்னா அப்போ முழு சிப்புக்கு எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு சிப்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு நாள் லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னோட அட்வைஸ் தயவுசெய்து ஐஸ்கிரீம் பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் நிதானமா சாப்பிடுங்க. ஏன்னா இது உங்களோட ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கிற டங்கு விட சின்ன நாக்குக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் தான் அந்த காரம் நிறைய ஃபீல் ஆகுது. அதாவது ஒரு 10 பச்சை மிளகாவ வாயில போட்டு மெண்டா அதை விட வந்து எப்படி காரம் இருக்குமோ கம்பேரே பண்ண முடியல. கம்பேரே பண்ண முடியல. Oh my god. கொடூரமான காரம். 10 செகண்ட் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியல. கண்டிப்பாக யாரையாவது நீங்கள் பழி வாங்கினா நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னும் இருக்கு. நாளைக்கு தான் இதோட ரிசல்ட் தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சுனா கண்டிப்பாக வந்து அதோட வீடியோவும் நான் டேக் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு வீடியோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை பை. தேங்க்யூ. பாய்.